இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப கிளம்ப. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போ நம்ம அப்ளை பண்ண நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பக் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்குங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர்லேயே ஒரு பயங்கரமான பெரிய பெரிய ஒரு பக்குங்க. ஓகேவா, ஒரு டபுள் பேரலில் ரெண்டு டபுள் பேரலில் மொத்தம் ஆறு டபுள் பேரல் ஸ்கின், ஆறு M1XX7 ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா பக் மூலியமாக எடுக்கலாம். ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னா, நான் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நைட்டு வந்து ஒரு 9 மணி போல் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த ரேட் ஆஃப் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பக்கில் வந்து நம்மளோட இந்தியன் சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குங்க. 100% வந்து உண்மை. ஓகேவா, சோ இப்போ மணி பாத்தீங்க அப்படினா 12 மணி ஆயிட்டிருக்கு. இப்போ போய் நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ போடணும் அப்படி சொல்லி எனக்கு அவசியமே கிடையாது. சோ இருந்தாலும் பாத்தீங்க அப்படினா நீங்க மிஸ் பண்ணிர கூடாது அப்படி சொல்லிட்டு தூங்காம கொள்ளாம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க ஒண்ணே ஒன்னு பண்ண வேண்டியது என்னன்னா, கீழ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்க அப்படினா வீடியோவை தயவு செய்து பாத்தீங்க அப்படினா ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு பக் இருக்கு அப்படி சொல்லிட்டு. சோ ரைட்ங்க, சோ அப்படியே பாத்தீங்க அப்படினா வீடியோக்குள்ள போயிடுவோம். மறக்காம பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பக் ஈவென்ட்லாம் அப்பப்போ நம்ம எத்தனை மணியா இருந்தாலும் அப்டேட் பண்ணிடுவாங்க, இது வந்து உங்களுக்கே தெரியும். சோ மறக்காம பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா வீடியோக்குள்ள போயிடலாங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எலெக்ட் பாஸ் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. எலெக்ட் பாஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடுல பாத்தீங்க அப்படினா உலக உருண்டை போட்டு நடுவுல ஒன்னு இருக்குங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனோ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பேஜ்க்குள்ள வந்து போவாங்க. சோ அதுலயே நடுவுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பேஜ்க்குள்ள வந்து போவோம். சோ இந்த லிங்க பாத்தீங்க அப்படினா காப்பி பண்ணி வச்சுக்கங்க. எங்க வேணாலும் வச்சுக்கங்க, நோட்ஸ்ல வச்சுக்கங்க, இல்லனா யார்காச்சும் வாட்ஸ்அப்ல யார்காச்சும் அனுப்பி விட்டுட்டு இந்த லிங்க பத்திரமா வச்சுக்கங்க. சோ அதுக்கு அப்புறம் அந்த லிங்க போயிட்டு எங்கயாச்சும் காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, நோட்ஸ்லயோ இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ, அதை வந்து ஓபன் பண்ணிக்கங்க. சோ அதல டோக்கன் போட்டு ஒரு ஈக்குவல் டு வந்திருக்குங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா வெறும் நம்பரா இருக்கும், அந்த நம்பரை மட்டும் ஃபுல்லா அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதாவது அந்த ஈக்குவல் டுக்கு அடுத்து இருக்க எல்லா நம்பரையும் பாத்தீங்க அப்படினா காப்பி பண்ணிக்கங்க. அதான் உங்களோட லிங்க். சோ இதுக்கு அப்புறம் ஒரு சீக்ரெட் லிங்க் வந்து தேவைப்படுங்க. அத பாத்தீங்க அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பாத்தீங்க அப்படினா கொடுத்து வச்சிருக்கேன். அது வந்து டோக்கன் அப்படினு வந்து போட்டுட்டு ஈக்குவல் டு அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து இருக்கும். சின்னதா தான் இருக்கும், ஒரு ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். சோ அத வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த நோட்ஸ்ல போயிட்டு எங்கயாச்சும் சேவ் பண்ணி வைங்க. இப்போ நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருப்பீங்களே ஒரு பெரிய நம்பர், சோ அந்த நம்பரை அப்படியே கொண்டு போய் இப்போ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் இல்லையா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு போட்டு அங்கே போயிட்டு ஈக்குவல் டுக்கு அடுத்து போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிட்டு அப்படியே அந்த லிங்க் தூக்கிட்டு போய் குரோம்ல வந்து போடுங்க. ஸோ குரோம்ல லிங்க் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருங்க. அந்த ரேட் ஆஃப் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகல அப்படின்னா அப்படியே ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேவா, ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு எந்த கன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐடிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டும் வந்து தேவைப்படுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 25 ஸ்பின்னே நம்ம வந்து போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 250 தான் வந்து கேட்க ஆரம்பிச்சானுங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்திர மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒன்றுமே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கன்னெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. நான் இப்போ தானே வந்து வீடியோ போட்டேன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தேனே ஏதாச்சும் ஒரு M1XX7 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தந்திருப்பானுங்க நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த கோல்டன் M1XX7 வந்து தந்திருப்பானுங்க. ஸோ ரைட், இதை வந்து கொடுத்துட்டானுங்களா, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டேங்க, மறுபடியும் ஒரு M1XX7. ஸோ 250 டைமண்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தி. இப்போ எனக்கு இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு தான். அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தரவும் மாட்டானுங்க, ஏதாச்சும் ஒரு இத்து போன ஐட்டம் தான் வந்து தருவானுங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1800 டைமண்ட் செலவு பண்ணேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆமாம், ஒரு 1800 டைமண்ட் வந்து ஆயிருக்கும். எல்லா டபுள் பேரலையும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ ஒரு 4 கன் ஸ்கின் இந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து எடுத்தேன். 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1800 அப்படிங்கும்போது ரொம்ப 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 பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா பக்கில் வந்து தூக்கிடுவானுங்களா ப்ரோ, மறுபடியும் எடுத்துக்குவானுங்களா, ஐடியை பேன் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எனக்கு தெரிலங்க. ஐடியை பேன் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி வந்து பண்ணதே கிடையாது. ஏஞ்சலிக் ஃபேண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட இப்போ ஒரு பக் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து எடுத்திருக்கோம். அதனால் ஐடி மோஸ்ட்லி வந்து பேன் பண்ண மாட்டானுங்க. ஸோ இந்த டபுள் பேரலையும் தூக்கி எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டங்க. ஏன்னா இப்போ டைமண்ட் கொடுத்து இப்போ நான் இந்த ஒரு டபுள் பேரலை முன்னாடியே எடுத்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவனுக்கும் தூக்குற மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தூக்க மாட்டானுங்க. அப்படி தூக்கினாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ ஒரு 1800 டைமண்ட் செலவு பண்ணேன். இப்போ போயிட்டு என் ஐடிக்குள்ளே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக உள்ளே போனேங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கன்ஸ்கினுமே வந்து கொடுத்துட்டானுங்க. நம்ம என்னென்ன எடுத்தோமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டும் எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு. ஒரு 4000 டைமண்ட் கிட்ட வந்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2400 வந்துருச்சுங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பேரல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இந்த டபுள் பேரல்லாம் என்கிட்ட முன்னாடி கிடையவே கிடையாது, இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி நீங்கள் நம்பலை அப்படின்னா இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து என்னோட ஐடி கலெக்ஷன் அந்த கன் கலெக்ஷன்லாம் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ தாங்க இதை வந்து எடுத்தது. ஓகேவா, இது வந்து 100% கன்ஃபார்மாக இன்ன வரைக்கும் இந்த ஒரு பக் இருந்துச்சு. நான் இப்போ ஒரு 12 மணிக்கு
வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வரைக்கும் இருக்குது, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிலங்க. ஓகேவா, நிறைய பேர் ஃபேக்குன்னு கூட வந்து போடுவீங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க. நான் என்னோட ரெண்டு ஐடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டேன். அப்படியே நம்மள அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்ல தான் போகிறானுங்க. சரிட்டுங்க. ஸோ மறக்காமல் போயிட்டு இந்த ஒரு பக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பக் வந்து போயிட்டுருக்கா, உன்ட்டு ஒரு டபுள் பேரல் ஸ்கின் இல்லைனா கூட இதில் போயிட்டு வந்து ஏறா, கம்மியான டைமண்ட்லேயே வந்து கொடுத்துருவானுங்க. கண்டிப்பாக கேரண்டியாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 டைமண்ட் இருந்துச்சுன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கன் ஸ்கின் வச்சு கண்டிப்பாக வந்து கொடுத்துருவானுங்க. மறக்காமல் போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பக் ஈவெண்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சிருந்தா மட்டும்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா வரும். சரைட்டுங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். சரைட்டுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆட்ஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.